வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன் அனலிஸ்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது யாருக்கு அப்படின்றது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி மார்க் லிஸ்ட்டையும் சர்டிஃபிகேட்ஸையும் எரிச்சதாக ஒரு வீடியோ ஒன்று எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி முழுசான அந்த விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஆன்லைன் ரிசல்ட்ஸ் இருக்குல்லையே, அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தற்கொலை முடிவு பண்ணிக்கிட்டாங்க, அதை பற்றி அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு, அதை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. நல்லா பாருங்கள், எக்ஸாம் ஷெட்யூலே இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ இருக்க இந்த ஃபைனல் செமஸ்டருக்கும் சரி, செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாம் ஷெட்யூலே அனௌன்ஸ் பண்ணலை. அப்புறம் யாருக்குப்பா அந்த எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அரிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் மே 3ஆம் தேதி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த எக்ஸாம்ஸ் தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்போன் விஷயமாக நிறைய மாணவர்கள் சந்தேகங்கள் நிறைய கேட்டிருக்காங்க. யாருக்கு தான் போஸ்ட்போன் ஆச்சு, ஏன் போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எந்த ரெகுலேஷன் கூட போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்பெஷல் கேஸ் அரிய ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் ஒரு எக்ஸாம் நடந்துருந்தது, ஒரு சில காரணங்களால் அந்த எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் தான் மே 3ஆம் தேதி நடக்க போதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிலையில் அந்த எக்ஸாமையும் போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம், ஒத்தி வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க நேற்று. ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மார்க் லிஸ்ட்டும் சர்டிஃபிகேட்ஸும் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 3 பேர் எரிச்சதாக ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூபாய் நோட்டை கிழிச்சாலே நிறைய அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் மார்க் லிஸ்ட்டை கிழிக்கிறதும் எரிக்கிறதும் அதை வீடியோவாக பதிவிட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுறதும் பெரிய அஃபென்ஸ் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றத தான் நாங்கள் சொல்ல வரோம். ஆனால் அது பொய்யான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் அப்படின்னு அண்ணா நியூஸில் சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ காலம்தான் அதுக்கும் பதில் சொல்லணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த சந்தியா அப்படின்ற அந்த மாணவி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நாங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கோம். இது துரதிருஷ்டவசமான விஷயந்தான். இதை மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆன்லைன் ரிசல்ட்ஸ் April 11th வெளியான அந்த நிலையில், அதாவது நவம்பர் டிசம்பரில் நடக்க வேண்டிய இந்த எக்ஸாம் February 2021 தான் நடந்தது. அதுவும் ஆன்லைனில் MCQ தான் நடந்தது. அந்த எக்ஸாமில் 4 சப்ஜெக்ட்ஸில் அவங்க ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஃபெயிலான அந்த நிலையில் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ப்ராக்டராக இருந்தாரே ஸ்டாஃப், அவரை காரணம் சொல்லலை. பட் அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர், அதை பேஸ் பண்ணி வந்த முடிவு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸு வித் ஹெல்ட் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபெயில் இன்னும் மென்ஷன் பண்ணலை. அதுக்குள்ளே அந்த மாணவி இந்த மாதிரியான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த கமிட்டி என்ன பண்ணுன்னா, மாணவர்கள் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், அதுக்காக தான் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாகவும் சொன்னாங்க. ஆனால் எந்த விதத்துலையுமே ரீவேல்யூவேஷன் ப்ரொசீஜர் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலை அப்படின்னாங்க. ஏன்னா இது எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் வேல்யூவேஷன் பண்ணுது, அதனால் ரீவேல்யூவேஷன் பண்ண முடியாது, அதேமாதிரி ரீ எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட்ஸை நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் அந்த சர்க்குலரில் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம், அது அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் COIக்கே ஃபோன் பண்ணி கேட்குறதாகவும், அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறதாகவும், அதனால் அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் பண்ண தப்பு, அதனால் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் முக்கியமாக என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேனா வந்து எழுதலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவப்பா, இன்னொரு பென் வாங்கி தானே எழுதுவேன், அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸும். அதனால் இந்த எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆனதுக்கோ WH வந்ததுக்கோ நாங்கள் எந்த விதத்துலேயும் காரணம் கிடையாது, முழுக்க முழுக்க காரணம் மாணவர்களாகி நீங்கள் தான் அப்படின்னு ஹார்ஷாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள், எக்ஸாம்ஸ் யாருக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸை ஏன்பா எரிச்சிங்க, அதுக்கடுத்ததாக அந்த சந்தியான்ற மாணவி அவங்க தவறான முடிவுக்கு போனாங்க, அதுக்குண்டான விளக்கத்தை அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் கால் அதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான ஆன்சரை கண்டிப்பாக நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.